சென்னை தலைமை செயலகத்திற்கு லியோபட வழக்கறிஞர் குழுவினர் வந்த கார் மோதி இளம்பெண் காயமடைந்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பாண்டியராஜன் இணைப்பில் இருக்கிறார். பாண்டியராஜன், விவரங்கள். நந்தா, நடிகர் விஜய் நடித்துள்ள லியோ திரைப்படமானது வருகின்ற 19ஆம் தேதி முதல் வெளியாக இருக்கிறது. இதற்கான சிறப்பு காட்சிகளுக்காக ஏற்கனவே தமிழ்நாடு அரசானது அனுமதி அளித்திருக்கக்கூடிய நிலையில் கூடுதலாக அந்த சிறப்பு காட்சியை காலை 7 மணிக்கும் அதே போல படம் வெளியாகக்கூடிய 19ஆம் தேதி காலை 4 மணிக்கும் வெளியிட அனுமதி கோரி தயாரிப்பாளர் தரப்பிலிருந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்று தொடுக்கப்பட்டது. அந்த வழக்கினுடைய முடிவில் உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியிருந்தது, அதாவது அரசாங்கத்தை சந்தித்து நீங்கள் அது தொடர்பான ஒரு முடிவை எடுத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலை வழங்கியிருந்தது. அதனைத் தொடர்ந்து சென்னை தலைமைச் செயலகத்திற்கு ரியோ திரைப்பட தயாரிப்பாளர் தரப்பிலிருந்து வழக்கறிஞர் குழுவானது இன்று மாலை 4 மணிக்கு சந்தித்து பேச வந்திருந்தது. அந்த குழுவானது ரியோ திரைப்படத்தை 19ஆம் தேதி காலை 4 மணிக்கும் அதே போல மற்ற நாட்களில் 7 மணிக்கும் திரைப்படத்தை வெளியிடுவதற்கு தொடர்பான கோரிக்கை வைத்தது. குறிப்பாக 20ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை காலை 7 மணிக்கு வெளியிடுவது தொடர்பாக அவர்கள் சந்தித்து அவர்களுடைய கருத்தை வலியுறுத்தியிருந்தனர். இந்த நிலையில் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்துவிட்டு புறப்படுகின்ற பொழுது அவர்களை அழைத்து வந்த வாகனமானது சென்னை கோட்டைக்கு பின்புறம் இருக்கக்கூடிய ராணுவ மைதானத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. அந்த சூழ்நிலையில் வாகனத்தை ஓட்டுநரை எடுத்துவிட்டு அவசரமாக வெளியே வர சொன்ன போது அங்கே எதிர்பாராத விதமாக அந்த காரானது தலைமைச் செயலக பெண் ஊழியரினுடைய இருசக்கர வாகனத்தில் மோதி விபத்துக்குள்ளானது. மேலும் அந்த பெண் ஓட்டி வந்த இருசக்கர வாகனத்தின் மீதே இந்த வாகனமானது முற்றிலுமாக ஏறி நிற்கக்கூடிய அந்த காட்சிகளும் நம்மால் பார்க்க முடிகிறது. கார் ஓட்டுநர் அதிவேகமாக காரை எடுத்ததே விபத்துக்கு காரணம் என்றும் கூறப்படுகின்ற நிலையில் அந்த விபத்தில் நல்வாய்ப்பாக பெண்ணுக்கு லேசான அந்த இடது கையில் மட்டும் லேசான காயம் ஏற்பட்டு தகவல் வெளியாகிறது. காயமடைந்த பெண் தற்பொழுது அரசு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார். சென்னை தலைமைச் செயலகத்திற்கு உள்ளேயே கார் விபத்து ஏற்பட்ட சம்பவம் சிறிது நேரம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. நந்தா, பாண்டியராஜ், காட்சிகள்ல பார்க்க முடியுது வழக்கறிஞர்கள் அங்கு போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியுது. அங்கு நடக்கக்கூடிய கள விவரம் என்ன பாண்டியராஜ்? நிச்சயமாக நந்தா, இந்த தலைமைச் செயலகத்திற்குள்ளேயே வாகனத்தை இவ்வளவு வேகமாக எப்படி இயக்க முடியும் என்று அந்த வழக்கறிஞர்கள் வந்த வாகனத்தினுடைய ஓட்டுநரை காவல்துறை சந்தித்திருக்கின்றனர். மேலும் வாகனத்தை விட முடியாது என்ற காவல்துறை முதற்கட்டமாக தெரிவித்ததாகவும் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தே வழக்கறிஞர்கள் காவல்துறையினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். என்றால் தலைமைச் செயலகம் முக்கியமான அதிகாரிகள் அமைச்சர்கள் மற்றும் பல்வேறு தரப்பினர் வந்து செல்லக்கூடிய பகுதியில் இப்படி ஒரு வாகன விபத்து ஏற்படுத்தியிருக்கிறது. அதுவும் ஓட்டுநரனுடைய அஜாக்கிரதையின் காரணமாகவும் அதிவேகமாக அவர் வாகனத்தை இயக்கியதன் காரணமாக இந்த விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. எனவே முதற்கட்ட விசாரணை முடித்த பிறகே வாகனத்தை வெளியே விட முடியும் என்று காவல்துறை தெரிவித்ததற்கு வழக்கறிஞர் குழுவானது எதிர்ப்பு தெரிவித்தது. அதனைத் தொடர்ந்தே காவல்துறையினர் வாக்குவாதத்திலும் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சிகள் நம்ம பார்க்க முடிகிறது. நன்றி பாண்டியராஜ், விரிவான விவரங்களுக்கு.